7th max, 2nd term, 3rd unit algebra la exercise 3.1 la 8th sum paakaporum. Find the value of the following. Ipo kuduthirukra value ku sorry kuduthirukra inda form ku namba value vandu kandupidikkanum. Minus 4 square appdi kuduttaanga. Ipo minus 4 ah namba square pananum seringla. Appo minus 4 square number 2 times multiply பண்ணனும் சரிங்களா. இப்போ இந்த minus வந்து ஒரு bracket கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த minus க்கு இந்த square சேர்ந்து தான் இருக்கு சரிங்களா. அப்போ minus 4 into minus 4 அப்படினு எழுதணும். இன் கேஸ் இங்க வந்து bracket குள்ளற minus கொடுக்காம வெளிய கொடுத்துட்டாங்க அப்படினா நீங்க 4 மட்டும் 2 times multiply பண்ணிட்டு இந்த minus அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா. ஆனா இப்போ இந்த bracket ஓட சேர்த்து இங்க minus கொடுத்திருக்கறதால இந்த minus நம்ம அப்படியே எத்தனை டைம்ஸ் அங்க பவர்ல கொடுத்திருக்காங்களோ அத்தனை டைம்ஸ் வந்து நம்ம சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. இப்ப பாருங்க ஃபோர் இன்டூ ஃபோர் மல்டிப்ளை பண்ணா ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இன்டூ மைனஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணா அதோடைய வேல்யூ சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கும். இன்கேஸ் இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மைனஸ் கொடுக்காம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் வந்து வெளியே கொடுத்துட்டு ஃபோர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இது எப்படி எழுதிருக்கலாம் அப்படின்னா ஃபோரை மட்டும் மைனஸ் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபோரை மட்டும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் அப்படின்னு போட்டுட்டு இந்த மைனஸை அப்படியே எடுத்து எழுதிருக்கலாம் சரிங்களா. ஆனால் இப்போ கொஷினை எப்படி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மைனஸ் ஃபோரையும் சேர்த்து ப்ராக்கெட்டில் கொடுத்ததால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த டேர்மை நீங்கள் எழுத வேண்டாம் சரிங்களா. இன்கேஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த இது வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ஹோல் பவர் த்ரீ. இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூவை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போது மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ சரிங்களா. இப்போது இந்த மைனஸ் த்ரீயை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் த்ரீ இன்ட்டு இப்போது டூ டூஸ் ஆர் ஃபோர் அப்படின்னு தெரியும் சரிங்களா. டூ டூஸ் ஆர் ஃபோர் ஃபோர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம எதுவுமே போட வேண்டாம். இன்ட்டு மைனஸ் டூ அப்படின்னு எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு ஃபோர் டூஸ் ஆர் எயிட் எயிட் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறதால இங்கே மைனஸ் எயிட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். த்ரீ இன்ட்டு எயிட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். த்ரீ இன்ட்டு எயிட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். 24 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிரும். அப்போது ப்ளஸ் 24 இந்த ப்ளஸ் வந்து நீங்கள் போட்டாலும் போடலாம், போடாட்டி 24 அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா. இப்போது இந்த கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷனுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ளஸ் 24.